Hi friends, welcome to my channel Any Day Any May. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு வந்து நிப்பட்டு தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. 4 hoursக்கு முன்னாடியே நான் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற போட்டிருந்தேன். அதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது. இதை வந்து நான் ஆவி கட்டிக்க போகிறேன். மாவு வந்து ஆவி கட்டி செஞ்சால் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். அதனால் வந்துட்டு ஆவி கட்டிக்க போகிறேன். ஒரு ஈர துணி மேலே போட்டு ஆவி கட்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து தோல் உரிக்காமல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 hourக்கு முன்னாடியே நான் கடலைப்பருப்பு ஊற போட்டுட்டேன். ஊறிடுச்சு. இப்போ இது அரைக்கிறதுக்கு வந்து மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூனில் நான் ஒரு 5 to 6 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இந்த மிளகாய் வந்து அந்தளவுக்கு காரம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வேர்க்கடலை தேவைப்படும். வேர்க்கடலை நான் சிம்மில் வச்சு தீயாமல் நல்லா வறுத்துக்க போகிறேன். பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஆவி கட்டின மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூடாக இருக்கிறதுனால நான் இதில் தான் கரண்டியில் தான் எடுத்து போடுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இது கட்டி இல்லாமல் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலை வந்து நான் வறுத்து வச்சுருந்தது நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். வேர்க்கடலையே இது வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வரத்துக்காக நான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி நல்லா இந்த மாவோட அந்த ஹீட் பண்ண ஆயிலையும் வந்து போட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து தட்டி கடாயில் ஆயில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டிட்டு நான் வந்து ஒரு மூடி வச்சு நான் ஒரே சைஸாக வந்து ஈவனாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பார்க்க அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் நிப்பட்டு. நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சிக்கலாம். அது சாஃப்டாக இருக்கிறதுனால பூரி மாதிரி நல்லா புஃப்னு உப்பி மேலே வருது பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இது வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சுவையான டேஸ்டான நிப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.